ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் லாங்காக போயிட்டேன், ஒரு 40 கிலோமீட்டர் போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அடிச்சு அதாவது டீசல் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் வர ஆஃப் ஆகி போவோம், ஒரு அடிச்சடிச்சு போகிற மாதிரி போவோம். ஒரு அந்த மாதிரி போயின்னு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே என்னால் போக முடியல. 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கேன் வண்டி. அது என்னாச்சுன்னு பார்த்தா ஏர்லாக் ஆகிருக்குமோன்ட்டு டீசல் வேறு ரீசெண்டாக ஒரு 300 ரூபாய்க்கு தான் போட்டேன் அந்த டைமில். அதனால் டீசல் இருக்கும் போல், ஆனால் ஏர்லாக் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏர்லாக்லாம் எடுத்து ட்ரை பண்ணேன், ஆனால் கிளியர் ஆகலை. நம்ம ஆனால் டீசலும் வந்து சுத்தமாக கம்மியாகவும் இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும். டீசல் வந்து ஃபுல்லாக இருக்குது, நல்லா தழும்பு தழும்பு இருக்குது. அப்புறம் தான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம டீசல் ஓசனை வந்து கைட்டி பார்க்கும்போது சுத்தமாக வந்து அடைச்சிட்ருக்கு போல், இதுலேருந்து இறங்கலை, டீசலே இறங்க மாட்டுது அப்படின்னு தெரியும் போது தான். இதில் வந்து இந்த கீழே வந்து ஒரு ஃபில்ட்ரு வந்துருக்கும், அதாவது நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்து வர துகள்கள் அந்த ரஸ்ட்டு இல்லைனா டஸ்ட் கிஸ்ட்டு வந்தாலும் அந்த ஒரு கிண்ண மாதிரி இருக்கும் ஒரு சின்னதாக, அதில் வந்து உட்காரும். அதில் உட்கார்ந்து அதாவது வெயிட்டாக இருக்க பொருள் எல்லாமே, அது ஐ மீன் அந்த சின்ன சின்ன தூள்லாம், இரும்பு தூள், டஸ்ட்டு எது வந்தாலும் அந்த படினன்றதுக்காக அந்த ஒரு கிண்ண மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது இதுக்கு முன்ன ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு, ஆனால் அதில் அப்போ வந்து ஒரு 4-5 டிராப் தண்ணி இருந்தது. வண்டி சுத்தமாக கிளம்பவே இல்லை, வண்டி கிக் பண்ண கிளம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 10 கிக் பண்ணோடனே கிளம்பிச்சு போனேன். இதுக்கு முன்னே ஒரு வாட்டி அது மழையில் வந்து வண்டியை விட்டேன், ஒரு 3 நாள் கண்டினியூவாக மழையில் நினைவே அந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இதில் துருலாம் இருக்குது, போட்டு திரும்பி வந்து திறந்து பார்த்தா சுத்தமாக வரல. டைட் பண்ணிவிட்டு நானும் திறந்து பார்த்துச்சு, இன்னும் சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வுக்கு மேலே ஏதோ அடைப்பு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வால்வு திறக்கிறேன் ஆனால் பட் டீசல் இறங்கலை. அப்போ ஏதோ ஒரு லாக் வந்து இதுக்கு மேலே வந்து ஏர்லாக்ன்றதோட ஏதோ டஸ்ட்டு வந்து லாக் ஆகிடுச்சு, அடைச்சிக்கிச்சு நல்லா தெரியுது. அதனால் 2 ஸ்பேனர் வச்சு இந்த ஒரு ஸ்பேனை இந்த ஒரு போல்டை கட்டினா போதும். இந்த போல்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா, ஒரு போல்டு 2 எண்டு வந்து கனெக்ட் பண்ணும், அதாவது டேங்க்லேருந்து வர ஒரு நிப்பிலையும் இந்த வால்வில் இருக்கிற ஒரு த்ரெட்டு, அந்த 2 த்ரெட்டையுமே அது ஒரு போல்டில் தான் வந்து டைட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் கட்டும்போது எந்த சைடு லூஸு, எந்த சைடு லூஸ் பண்ணுறீங்க, எந்த சைடு டைட் பண்ணுறீங்கன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பி ஏற்றும் போதும் கரெக்டாக நீங்கள் ரெண்டுத்துக்கும் சென்டராக அந்த போல்டை வச்சுட்டு, சாரி அந்த நட்டை வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. அடுப்பு வந்து இங்கே இல்லை, அந்த வால்வில் தான். இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ரஸ்ட் வந்து சுத்தமாக ஃபுல் பிளாக் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை வந்து டேங்க் நான் வாங்கி டேங்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபில்ட்ரு கிடச்சிது, அது வந்து வீட்டில் இருக்குது. ஃபுல்லாக வந்து டேங்கில் இருக்கிற துரு வந்து இறங்கியிருக்கு, அது டேங்கில் இருக்கிற துருலாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்து ஒன்றா வந்து பிளாக் ஆகிட்டு இருக்குது. இப்போ எல்லா டீசலையும் வந்து இறக்குற முதல் டேங்கில் இருக்கிறதுலாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய வேஸ்ட் ஆகுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பிடிக்க வேண்டியதாகிடுச்சு. இது அந்த அந்த ஃபில்ட்ரு வந்து இதில் உள்ளே கடந்ததுங்க, கைட்டின் இருக்குது ரொம்ப நாளாக. அது கைட்டின் தான் போட சொன்னோம், அவர் வந்து அது போட தேவையில்ல, அது இது டீசல் ஃபில்ட்ரு தான் இருக்குது உங்களுக்கு, ஏன்னா டஸ்ட் கிஸ்ட் வந்தாலும் டீசல் ஃபில்ட்ரில் வந்து ஃபில்ட்ரு ஆகிடும். ஒரு கிண்ண மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த இப்போ கீழே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கருப்பு கலர் ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கிண்ண மாதிரி இருக்குது, அதான் டீசல் ஃபில்ட்ரு, அதில் வந்து ஃபில்ட்ரு ஆகிடும். அது போட தேவையில்ல தம்பி, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அதனால் வந்து பிரச்சனை தான் இது. அந்த டீசல் ஃபில்ட்ரு நான் வீடியோக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம அந்த பிளாஸ்டிக்கு கீழே அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்கை டைட் பண்ணிவிட்டு அந்த கிண்ணம் மாதிரி இருக்கும் குட்டியாக, அதை கனெக்ட் பண்ணிடுறோம். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த போல்டு போகிறது பெரும் கஷ்டமாகி போச்சு எங்களுக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலவரை ஆகிடுச்சு. அந்த போல்டு வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சிங்கன்னா, ஐ மீன் இப்போ ஆண்டி கிளாக்கில் நீங்கள் இது டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். இது அதாவது ஒரு சைடு வந்து நார்மலாக நம்ம எப்பயுமே டைட் பண்ணுற மாதிரி டைட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் த்ரெட்டு அந்த டைப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது டைட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக, ஒரு கால் மணி நேரம் ஆகிப்போச்சு. ஒரு வழியாக லாஸ்ட்டாக ஃபைனலாக டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிவிட்டு திறந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீசல் ஃபில்ட்ரு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும்.
சார் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை, நீ முடிச்சிட்டியா வீடியோவா? இப்போ என்ன பண்ணுவோம், எல்லா டீசலும் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரீயாக வருதான்னு செக் பண்ண போகிறோம், லைவாக காட்ட போகிறோம். இதுக்கு அந்த அந்த வால்வே மாற்றலான்ற மைண்ட் செட்டுக்கேன்னு வந்துட்டேன். அந்த டீசல் ஃபில்ட்ரை வந்து அதை உள்ளே வச்சு ஒட்டலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மெக்கானிக்கு. அது அது தேவலை, பரவாயில்ல, டீசல் ஃபில்ட்ரு இருக்குது, ஏன்னா டஸ்ட்டு வந்து அதில் அடைச்சிக்கலாம், சரி அதில் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைண்ணா, ஆனால் அப்பயும் அது கிடைக்கல, அந்த டீசல் வால்வும் கிடைக்கல, டீசல் ஃபில்டரும் தனியாக கிடைக்கல, அதனால் அது போடாமே இருந்தது. அதனால தான் அந்த பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் டீசலை நாங்கள் எடுத்த டீசல்லாம் திருப்பி எடுத்துருட்டுன்னு ஊற்றி வச்சதுலையே ஊற்றிட்டு திறக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும், டீசல் நல்லா ஃப்ளோவாக இறங்குது. சரி, என்ன தான் ஃப்ளோவாக இறங்கினாலும் நம்ம வந்து டீசல் சுத்தமாக ட்ரை பண்ணியிருக்கோம், டேங்கில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஊற்றிருக்கோம் டீசலை, அதனால் வந்து ஏர் லாக்கும் கொஞ்சம் ஏர் லாக் ஆகிருக்கோம், எடுத்துடலாம் எதுக்கு டவுட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீசல் டேங்க்குடைய இதுவும் நல்லா தொடச்சி விட்டு மூத்தை. இது வந்து டேங்க்குடைய ஓவர் ஃப்ளோ, அதாவது இன்ஜின்லேருந்து ஓவர் ஃப்ளோ, இன்ஜின்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகிற டீசலை வந்து திருப்பி டேங்க்குக்கே வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடும். அதாவது இன்ஜின் உள்ளே போகாத டீசலை வந்து திருப்பி டேங்க்குக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஹோஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பு, இரும்பு பைப்பு வந்து வெல்ட் அடிச்சிருக்கோம், அந்த பைப்பில் வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஓஸ் எடுத்து நீங்கள் வாட்டர் கேனில் விட்டுட்டு இந்த பைப்பில் வந்து விரல வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க, ஏன்னா ஊதுற காற்று வந்து அதிலே போயிடும், அதனால் அதை விரல வச்சுன்னு தான் ஊதணும். அதில் விரல வச்சுன்னு நம்மளால் ஃபோர்ஸாக தம் கட்டி ஊதும் போது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வருது பாருங்கள் டீசல், இந்தமாதிரி விட்டு விட்டு வராமல் கண்டினியூவாக வரணும், ஏர் பபுள்ஸ்லாம் வரும், இந்தமாதிரி ஏர் பபுள்ஸ் குண்டு குண்டாக வரும், அதெல்லாம் வராத ஒரே கண்டினியூவாக டீசல் வந்து அந்த வாட்டர் கேனில் வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த லெவல் வந்துடுச்சுன்னா அவங்க வண்டியில் ஏர்லாக் கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏர்லாக்கு வந்து எப்படி எடுக்கிறது கிளியராக வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ ஓரளவுக்கு ஃப்ளோ வந்து டீசல் வந்து கிளியராக வருது, கண்டினியூவாக வருது. ஸோ வந்து ஏர்லாக் வந்து கிளியர் ஆகிடுச்சு, அந்த ஓசை திருப்பி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அங்கேயே டீசல் வந்து கறந்த டீசலை திருப்பி ஊற்றியாச்சு. வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி பக்கமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தமாரி வந்து ஒரு ஒரு பொருள் அதில் இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த இதுதான் அதில் இருந்து டீசல் ஃபில்ட்ரு, இந்த டீசல் ஃபில்ட்ரு இருந்துருந்துனா இவ்வளோ ரஸ்ட்டு வந்து இவ்வளோ துரு வந்து உள்ளே இறங்கியிருக்காது. இதிலே ஃபில்ட்ரு இங்கேயே நின்றுருக்கோம், இது இல்லாதால தான் எனக்கு இவ்வளோ வேலையும். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வந்து நான் 20 கிலோமீட்டர் ஸ்பீடிலேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து இந்த பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து இந்த வால்வு கிடைக்கல, எனக்கே அந்த வால்வு பார்க்கும்போது தான் அந்த வால்வில் மேலே அந்த ஃபில்ட்ரை பார்க்கும்போது தான் எனக்கு அதாவது அது போடாதால தான் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னே ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஃபில்ட்ரு, இதை போட்டு தான் அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்காது. அந்த ஃபில்ட்ரு இருந்திருந்தால் அதனால் அந்த வால்வே மாற்றலான்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டேன், கடையில் எங்கேயும் கிடைக்கல பக்கத்தில். இந்த ஆர்டரும் பண்ணியாச்சு, இது வந்த உடனே இதை சேஞ்ச் பண்ண போகிறேன் நான். இந்தமாரி வந்து டீசல் புல்லட்டை வந்து டீசல் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலை அதிகம், ஆனால் மைலேஜ் நல்லா தரும்,